மாநாடுனாவே மதுரை திருச்சி தாங்க அடையாளம். அதை உடச்சி இருக்கு விக்ரவாண்டியில் வைக்கிறோம். இந்த கையெல்லாம் வந்து வேற எந்த மாற்று கட்சியோ மாற்று மாநாட்டிலயோ சந்திச்சதே கிடையாது. நாங்கள் வந்து தமிழை காக்கிறோம், தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் எங்கள் தளபதி அவர்கள் வாய்மொழியை சொல்லாம செயல்மொழியா செஞ்சிருக்கத நான் பாக்குறேன். ஸ்பான்சர்ட் பை டர்னம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். பிளாட்ஸ் அவைலபிள் அட் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி. கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்ம கூட இப்போ டாக்டர் ஈசிஆர் சரவணன் இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் விக்ரவாண்டியில் வீசாலையில் சந்திக்கிறதுல. ஃபைனலி மாநாடு அப்படிங்கிறது நாளைக்கு நடைபெற இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் தான் அண்ணன் ஸ்பீச்செல்லாம் பார்த்து 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 நாங்கள் இத்தனை வருஷமாக கடந்துட்டோம். இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இது உற்று நோக்கம் பார்வையில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஏன்னா கழுகு பார்வையில் ஷூட் பண்ணுறாங்க. என் கண் பார்வையில் எங்கள் அண்ணன் ஸ்பீச்சுக்கு வசம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு கட்சிக்குமே முதல் மாநாடு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததே இல்லை. முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இது சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவர் கூட நாங்கள் இத்தனை வருஷமாக பயணித்ததுக்கு ஒரு எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பொதுமக்களும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸும் எல்லாருமே வந்து பயங்கர வைப்பாக இருக்காங்க. நாங்கள் கூப்பிடணும், அவங்களே வந்துடுவாங்க நாளைக்கு. ஆமாம், அந்தளவுக்கு இருக்குது. ட்ரெயின் டிக்கெட்லாம் அவ்வளோ ஃபுல்லாக இருக்காங்க. லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவ்வளோ ட்ரெயின் டிக்கெட் ஃபுல்லாக இருக்காங்க நாளைக்கு. இன்னொன்று நான் பேசும்போது கேள்விப்பட்டதுன்னா, இது இது வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு சில அரசியல் கட்சி மாநாட்டிலலாம் வந்து காசு கொடுத்து கூப்பிடுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அண்ணனோட அன்புக்காக வரோம் அப்படிங்கிற மாதிரி பேசி கேட்க முடிஞ்சது. அதை கேட்கும்போது இவ்வளோ சந்தோஷம். உண்மையான உணர்வு தான். ஏன்னா நாங்கள் வண்டியை இதுமாரி கிளம்புறோம், இதுமாதிரி அழைப்புதல் கொடுத்து வந்து கலந்துக்க நாங்கள் வந்து மகளிர் அணி சார்பாகவும் சரி, எங்களோட சார்பாகவும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 38 மாவட்டத்தில் அழைப்புகள் கொடுத்து கூப்பிடுறோம். அவங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து கலந்துக்கிறப்போ வண்டி எங்கே வைக்கிறீங்க, நிற்கும் சொல்லுங்கள், எத்தனை மணி கிளம்பவும் சொல்லுங்கள், நான் வந்து ஏறிக்கிறோன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீ சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி ஆளுநர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2500 பேர் நாளைக்கு வராங்க. என்னோட தலைமையில் வராங்க. மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணி, ஒரு 5 அணியிலேருந்து வராங்க. இதை தவிர்த்து பொதுமக்களும் வந்து கலந்துக்கிறாங்க, சமூக ஆர்வலரும் வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, நைட்டு டின்னர், இதுமாதிரி ஏற்பாடெலாம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். வாட்டர் பாட்டில் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு ஒரு தொகுதியிலேருந்து தனித்தனியாக வந்து கிளம்பணும். எடுக்க சொல்ல ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக நீங்கள் கிளம்ப சொல்ல ஒரு ஃபோட்டோ, இங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ, திரும்பி ஒரு வீட்டுக்கு ரிட்டர்ன் போய் ஒரு ஃபோட்டோ. ஏன்னா எதுக்கு இந்த ஃபோட்டோன்னா, 3 ஃபோட்டோன்னா அவங்க சேஃபாக வந்துட்டு சேஃபாக போகிறாங்கன்றது ஒரு இதெல்லாம். எல்லாருமே வந்து தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இடையூறும் வரக்கூடாதுன்றதுக்கோசம் அது சேஃபாக நாங்கள் பார்க்கலாம். அறிக்கை விட்டு. ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு ஒரு 4-5 பொறுப்பாளர்கள் போட்டுருக்கோம். மகளிர் நில பொறுப்பாளர், ஜென்ஸில் ஒரு பொறுப்பாளராக போட்டு அவங்கள கைட் பண்ணுறதுக்கு அவங்க ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு நல்லது நடக்குதுன்னா 90 பேர் அதை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க, 10 பேர் அதை பற்றி அந்த நெகட்டிவாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லண்ணா. அது உங்களுக்கு என்ன சொல்ல வரும்போது? அவங்க காலத்துக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கணும். அவங்களுக்கு இதுதான் வேலையே, இதுதான் அவங்களோட வேலையேன்னும் போது நம்ம பேசினா தான் நம்மளுக்கு வளர முடியும். அதனால் அவங்க பேசுகிறவங்க பேசிட்டோம். 90% பேர் நல்லா பேசுகிறாங்களே, அது போல 10% தட்டி விட்டலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தளபதி அவர்களோட கொள்கையை கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னவா இருக்குன்னு உங்களோட எதிர்பார்ப்பு ஏதாவதுண்ணா? அது வந்து கொடி அறிமுக விழா பண்ணும்போதே சொல்லிட்டாரு, இந்த கொடிக்கான விளக்கத்தை நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன்னு இருக்காரு. எங்களுக்கும் அதான் அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே நாளைக்கு ஈவினிங் தான் தெரியன்றதில் தெரிவிச்சுக்கிறேன். தந்தை பெரியாராக இருக்கட்டும், சேர சோழ பாண்டியர்கள், அஞ்சலை அம்மாளாக இருக்கட்டும், அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், இந்த இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணது ரொம்ப சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாநாடு நடத்தியிருப்பாங்க, இவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. இவங்க இவங்களோட காமராஜர், ஆமாம், இவங்க எல்லாம் கட்டுரை வச்சுருப்பாங்களா தெரியாது. எங்கள் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி விருது வழங்கும் போது இவங்க புத்தகம்லாம் படிங்கன்ற விஷயத்த சொன்னார். அது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கிற ஃப்ளெக்ஸு, பேனர் எல்லாமே வந்து அம்பேத்கர் ஐயா, பெரியார் ஐயா, அம்பேத்கர், காமராஜர் ஐயா, தொடர்ந்து நாங்கள் அவங்க படத்தை புகைப்படம் போட்டு தான் நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். அது ஒரு காரணமாக தளபதி அவர்கள் வந்து இந்தமாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ராஜராஜ சோழன், அஞ்சலி அம்மாள், இந்தமாதிரி பணிகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இது ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோம், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது எங்கள் இந்த அரசியல் எங்களுக்கு. மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது? எங்கள் தளபதியை பொறுத்தவரையும் எங்கள் கழக தலைவரை பொறுத்தவரையும் கணக்கு வழக்கை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது உண்மை சரிங்களா. கணக்கு வழக்கு இல்லாமல் வருவாங்க. கணக்கில் சொன்னால் நான் தப்பாயிடும். ஆனால் கணக்கு வழக்கு இல்லாமல் இந்த இடம் நிறைஞ்சி இருக்கும், அது மட்டும் தெளிவாக சொல்கிறேன். சூப்பர் அண்ணா. மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. எங்கள் கழக பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலங்களாக பூமி பூஜை போட்ட பூமி பூஜை அன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கே கிட்டத்தட்ட 20,000 பேர் 15,000 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணிலேருந்து இனி வரையும் இங்கே தான் இருக்கார். தொடர்ந்து அவரோட வயதுக்கு வேலையே செய்யல. அவர் சின்ன பசங்க மாதிரி வேலை செஞ்சுட்ருக்காரு. அவர் இங்கே இருக்க அவர் ஊடக இருக்க மாவட்ட தலைவர், அணித்தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவருக்கு கூட ஆனால் ஆனந்தன கூட வந்து பார்த்திங்கன்னா
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரணி பாலாஜி, குஷிமோகன் மற்றும் இங்கே இருக்க நிர்வாக நகர ஒன்றியம் பகுதி எல்லாமே அவரோடு சேர்ந்து மிக சிறப்பாக செயல்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு தலைவர் நம்ம ஊருக்கு வராருப்பா, சிறப்பாக பண்ணணும்ப்பா. ஏன்னா மாநாடுனாவே மதுரை திருச்சி தாங்க அடையாளம். அதை உடச்சி இன்றைக்கி விற்கிற வேண்டியதில் வைக்கிறோம், அதுதான் வரலாறு. அதே போல் இந்த வீசாலை மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வீசாலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மக்கள்லாம் வந்து ஆரவாரமாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க எங்கள் தலைவர் என்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நாளைக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கும். மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர்களே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாநாட்டுக்கு நாங்கள் இடம் கொடுத்தது அப்படிங்கிறதா இருக்கட்டும், தளபதி அவர்கள் அவங்களுக்கு பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்கப்படுது. அதான் இடம் கொடுத்தாங்க, இடம் கொடுத்தா அவங்களுக்கான அந்த ஃபண்டை கொடுத்தாச்சு, நம்ம நடத்திட்டு போயிடலாம். அது வேறு விஷயம் இல்லை, அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மரியாதை செலுத்தணும். அவங்களுக்கு மாற்று கன்றுலாம் கொடுத்த பொய்ச்சலை கொடுத்தாங்க. அவங்கள தனியாக அவங்க யாராவது நம்ம இப்போ நீங்கள் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், இப்போ நீ இந்த மாதிரி பேசுவா தலைவரை பற்றிலாம் சொல்லலை. எல்லாருமே வயதானவர்கள், அவங்க அரசியல் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவங்க இருந்தவர்கள். அவங்களாம் அவங்கள ஜென்ரலாகவே பேட்டி எடுக்கிறாங்க, டீ கடைக்கு போக சொல்ல, மாடு ஓடிட்டு வர சொல்ல, ஆடு மேய்க்க சொல்லலாம் பேட்டி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற பதிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரசியலே மிஞ்சி பேட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. 2026 மாற்றம் ஏற்படுமா? சிஎம்ங்க, தளபதி தான் சிஎம். மாற்றம் ஏற்படாது, தளபதி தான் சிஎம். அதுக்கான உழைப்பை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் தான் தெரிவிச்சுக்கிறேன். எப்போ வந்து இங்கே திருப்பூர்ல இருந்து பேசுமா? நான் வந்து மூணு நாள் ஆச்சு. இங்கே இருக்கிற நம்ம மாநில பொதுச்செயலர் அண்ணன் கூட வந்து அப்படியே ஹெல்ப்புக்கு அவர் இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் வர்றவங்களுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய மாவட்டத்தில் இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்கண்ணா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தளபதி அவர்களோட முதல் மாநில மாநாடு, அரசியல் மாநிலம். மிகப்பெரிய சந்தோஷம், ரொம்ப உத்வேகமாக இருக்குது எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அவங்க கூட ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து இன்னைக்கு கட்சி வர்ற வரைக்கும் நாங்களாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். எங்கள் கூடயே தளபதி கூட நாங்கள்லாம் வந்துட்டுருக்கிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கட்சி தலைவராக வந்து இன்றைக்கி உருவெடுத்து வந்திருக்காரு. நாளைக்கு அவர் சிஎம்மாக பார்க்க வைக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அந்த சந்தோஷம் இன்றைக்கி முதல் கட்டமாக நாளைக்கு நடக்குது. ரசிகராக இருந்து தொண்டராக மாறின அந்த ஒரு இது இருக்குல்ல, சந்தோஷம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? ஆனால் ரசிகராக இருக்கிறப்போ நம்ம பகுதியில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குன்னா, ஒரு கட்சி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வர்றப்ப அந்த பொதுவான மக்களிடையே நம்மளுக்கு ஒரு மரியாதை கூடுது இல்லையா, பொதுவாகவே அதுதான் அந்த சந்தோஷம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ், எங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு படி மேலே போகுதுங்கிறத உண்மை. இந்த பிரம்மாண்ட மாநில மாநாடு எதிர்பார்க்கவே யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா முதல் ஒரு கட்சி, புதுக்கட்சிக்கு முதல் மாநில மாநாடு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குமா, இவ்வளோ பெருசாக நடக்குமாங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தளபதிக்காக இவ்வளோ நாளாக 25-30 வருஷமாக உழைச்சவங்க. இந்த கையெல்லாம் வந்து வேறு எந்த மாற்று கட்சியோ மாற்று மாநாட்டிலையோ சந்தித்ததே கிடையாது. நாங்களாம் வந்து முத முறையாக மாநாடுனா இப்படி தான் நடக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க மேக்ஸிமம் யாருமே வந்து ஒரு வேற ஒரு கட்சி மாநாட்டுக்கு போனதே இல்லை எங்கள் கட்சி தோணையில். எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு உத்வேகமாகவும் புதுசாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நாளைக்கு இரவு தளபதி அவர்களோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷமா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டிவி நேரில் எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட உங்களுக்கு சேர்த்து தான் இன்றைக்கே மாநாடு மட்டும் இருக்குது. இன்றைக்கி மாநாடு பூஜை போட்டாங்களோ அன்றைக்கே வந்து நம்மளுடைய மக்கள் இயக்க தொண்டர்களாலும் இன்றைக்கி கட்சி தொண்டர் தமிழக வீட்டுக்கார தொண்டர்களும் திரளாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து திரளாக வந்திருக்காங்க மாவட்டத்தில் அணித்தலைவர்கள், பகுதி தலைவர்கள் எல்லாரும் அவங்க கொடுத்த வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் செஞ்சு வந்து ஏற்பாடுகள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாநாட்டுக்கு வர வரைக்கும் வரக்கூடிய தொண்டர்களோட பாதுகாப்பதே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது வர்றாங்க, அதெல்லாம் தாண்டி வரக்கூடியவங்களோட பாதுகாப்பை தான் வந்து ஒரு மைண்டில் வச்சுட்டே இருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு என்னவாதியாக இருக்கிறாங்க விஜய் அவர்கள்? இது வரைக்கும் எத்தனையோ மாநாடை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மாநாடுக்குன்னு பார்த்திங்கன்னா சிறப்பு குழுக்கள் அமைச்சு அந்த குழுக்களுக்கு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் போட்டு அவங்களுக்கு உறுப்பினர்களை போட்டு 234 தொகுதியிலையும் அத்தனை உள்கட்டமைப்புகளும் அதுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் 5 பேர்த்தை நியமித்து மகளிர் அணிக்கு பொறுப்பாளர்கள் நியமித்து எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆன் பண்ணி எல்லாத்துக்கும் அப்பப்போ அவங்களுக்கு உண்டான தகவல் இதை இப்படி தான் செய்யணும். அப்போ எல்லாமே கட்டமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான முறையில் கட்டமைப்பிச்சு எந்த ஒரு சேதாரமும் இருக்கக்கூடாது, ஒரு ஆள் கூடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்து பார்த்து தளபதியும் அண்ணனும் செஞ்சுட்டுருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது எந்த லெவலுக்கு நடந்துக்குன்னு. முதல் முதலாக தமிழகத்தில் வந்து மது இல்லா மாநாடுன்னு சொல்லி போட்டு தளபதி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், யாரும் மது இருந்து விட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நபர்களுக்கு இங்கே வேலை இல்லை. தளபதியோடைய முதல்ல வந்து சிக்ஸர் தான், மது அடிச்சுட்டு யாரும் எங்களுடைய மாநாட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மது இல்லா மாநாடு தான் முதல்ல நம்ம கையில் எடுத்துருக்கோம். தளபதி அவர்களும் சொல்லியிருக்காரு, அதை எல்லோரும் கடைபிடிப்பாங்க. தளபதி மேலே வச்சிருக்கிற அன்பின் காரணமாக யாரும் அதை பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறோம். அதோடு வரும். எவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு? நிலடங்கா மக்கள் கண்டிப்பாக கவுண்ட் பண்ண முடியாது நம்மளால்.
இது மாநாடுனாவே திருச்சி மதுரை தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து புது இடம், அந்த இடத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இந்த இடத்துக்கு ஒரு முகவரியாக இருக்குது. அஞ்சு வருஷம் கோடி வேறு பெர்மனண்ட்டாக வர்றதுக்கு சொல்லியிருக்கேன். டிவிகே மாநாடுங்கிறது வந்து இது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது இடமாக வந்து இன்றைக்கி கூகுள் மேப்பில் தொலைவனா டிவிகே மாநாடு தொட்டால் எங்கே தொட்டாலும் நீங்கள் உலகத்தில் எங்கே தொட்டாலும் இந்த இடத்துக்கு காமிச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கு, அடையாளமாக வந்திருக்கு. நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோமோ தன்னை அந்த இடத்துல அடையாளப்படுத்திக்கிறதா தான் தளபதி அவர்கள் இருக்கார். அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம், தமிழகத்தில் அடையாளமாக இருக்கோம். நாங்கள் வந்து தமிழை காக்கிறோம், தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் எங்கள் தளபதி அவர்கள் வாய்மொழியை சொல்லாம செயல்மொழியா செஞ்சிருக்காங்க நான் பாக்குறேன். ஸ்பான்சர்ட் பை டர்னம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். பிளாட்ஸ் அவைலபிள் அட் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி. கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன்.